இன்னைக்கு நாம தமிழ் படித்தல் பயிற்சியில மெய்யெழுத்துக்களோடு உயிரெழுத்து ஏ சேரும்போது தோன்றக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களையும் தான் படிக்க போறோம். சரியா? பாருங்க குழந்தைங்களா, மெய்யெழுத்து இக்கோடு உயிரெழுத்து ஏ சேரும்போது என்ன உயிர்மெய் எழுத்து வருதுன்னு பாருங்க. கே. கே. இந்த க பக்கத்துல ஒரு துணை எழுத்து இருக்குது, அப்படிதானே? இந்த துணை எழுத்தை நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒற்றை கொம்பு. ஒற்றை கொம்பு. இந்த ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்களுக்கு பக்கத்துல இந்த ஒற்றை கொம்பு அப்படின்ற துணை எழுத்து வரும். சரியா? இது என்ன துணை எழுத்து? ஒற்றை கொம்பு. இப்ப நாம இந்த கே எழுத்து வரக்கூடிய சொல் பார்க்கலாமா? கெண்டி. கே. கெண்டி. இச். ஏ. சே. 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 செடி. சே. செவ்வாய். இட். ஏ. டே. டே. அடுத்தது இத். ஏ. தே. தே. இந்த எழுத்து வரக்கூடிய சொல் பார்க்கலாமா? தே. தெப்பம். தெப்பம். இப். ஏ. பே. பே. இந்த எழுத்து வரக்கூடிய சொல் பார்க்கலாமா? பே. பெட்டி. பே. பெயர். இர். ஏ. ரே. ரே. அடுத்தது இ. ஏ. என்ன எழுத்து வருதுன்னு பாருங்க. ஏ. ஏ. இர். ஏ. ரே. ரே. இல். ஏ. லே. லே. யுவ். ஏ. வே. வே. இந்த எழுத்து வரக்கூடிய சொற்கள் பார்க்கலாமா? வே. வெற்றி. வே. வெள்ளி. வே. வெப்பம். வே. வெள்ளம். வே. வெள்ளம். இந்த ரெண்டுலயும் எல்லாரும் குழப்பம் ஆயிடுவீங்க. வெள்ளம் அப்படின்னா அம்மா பாயாசம்லாம் வைப்பாங்கல்ல, அதுல போடுவாங்க. சரியா? வெள்ளம் அப்படின்னா நிறைய மழை பெய்து தண்ணி வரும் பாருங்க, அதுதான் வெள்ளம்னு சொல்லுவோம். சரியா? இல். ஏ. இளை. இளை. இல். ஏ. லே. லே. இங். ஏ. ஞே. ஞே. இஞ்ச். ஏ. ஞே. ஞே. இங். ஏ. நே. நே. இந்த எழுத்து வரக்கூடிய சொல் பார்க்கலாமா? எண்ணெய். எண்ணெய். இந்த். ஏ. நே. நே. இந்த எழுத்து வரக்கூடிய சொற்கள் பார்க்கலாமா? நெ. நெல். நெ. நெற்றி. நெ. நெல்லிக்காய். இம். ஏ. மே. மே. இந்த எழுத்து வரக்கூடிய சொற்கள் பார்க்கலாமா? மே. மெட்டி. மே. மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி. இன். ஏ. நே. நே. குழந்தைகளா, இன்னைக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த எல்லா சொற்களையும் வீட்ல படிச்சுட்டு எழுதியும் பார்க்கணும். சரியா? டீச்சர் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை.